मॉर्निंग स्टूडेंट्स टुडे वी आर गोइंग टू सी द कंटिन्यूएशन ऑफ सेलेक्टिंग टेक्स्ट सो टेक्स्ट வந்து எப்படி செலக்ட் பண்றது அப்படி நம்ம லாஸ்ட் செஷன் ஆஃப் வீடியோல பார்த்தோம் சோ இதுல வந்து கண்டினியூஸ் செலக்டிங் இன்னொரு வந்து நான் கண்டினியூஸ் செலக்டிங் டூ மெத்தட்ல நம்ம டெக்ஸ்ட் எப்படி செலக்ட் பண்றது அப்படி நம்ம பார்த்தோம் ஓகே சோ கண்டினியூவா நம்ம செலக்ட் பண்றதுக்கு ஷிஃப்ட் கீ யூஸ் பண்ணுவோம் சோ இப்போ வந்து ஒவ்வொரு அதாவது ஃபர்ஸ்ட் லைன் செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஃபிஃப்த் லைன் நெக்ஸ்ட் அந்த இந்த மாதிரி ஒன் அத கேப் விட்டு நம்ம செலக்ட் பண்றதுக்கு கண்ட்ரோல் கீ யூஸ் பண்ணி எப்படி செலக்ட் பண்றது அப்படினு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம் ஓகே சோ நெக்ஸ்ட் வந்து டெக்ஸ்ட் வந்து மவுஸ் அண்ட் கீபோர்ட் யூஸ் பண்ணி எப்படி செலக்ட் பண்றது அப்படினு நம்ம பார்க்கலாம் selection using other methods so selection using mouse to select the text using mouse move the insertion pointer to the beginning of the text hold down the left mouse button and drag it across the text release the mouse button when the required portion of the text is selected the selected text will be highlighted so mouse use பண்ணி எப்படி வந்து text வந்து select பண்றது அப்படிን கொடுத்துட்டாங்க so insertion pointer அதாவது நம்ம ஸ்க்ரீனில் வந்து ஒரு பிளாக்கில் ஒரு வெர்டிக்கல் பார் ஒன்று பிளிங்க் ஆகும் பாருங்கள் நம்ம கர்சர் அப்படின்னு சொல்லலாம் ஆக்சுவலாக அவருடைய நேம் வந்து இன்சர்ஷன் பாயிண்டர் ஸோ அதை பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட டெக்ஸ்ட்டில் ஃபஸ்ட்டு பிகினிங் ஆஃப் த டெக்ஸ்ட்டில் வந்து நாம் அதை கிளிக் பண்ணிக்கணும் ஸோ கிளிக் பண்ணிவிட்டு லெஃப்ட் மவுஸ் பட்டனை ஹோல்ட் பண்ணிக்கணும் ஸோ ஹோல்டு பண்ணிக்கிட்டு அப்படியே நம்ம என்ன பண்ணால் ட்ராக் பண்ணும் ஸோ அப்படியே லெஃப்ட் மவுஸ் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே நம்ம ட்ராக் பண்ணும்போது அந்த டெக்ஸ்ட்டு ஃபுல்லாக நம்ம எது வரைக்கும் வேணுமோ அது வரைக்கும் நம்ம ட்ராக் பண்ணோம் அப்படின்னா அது ஃபுல்லாக செலக்ட் ஆகிடும் ஓகே ஸோ அப்போ செலக்ட் ஆகிடுச்சு அப்படின்னா பார்த்தீங்கன்னா நம்ம செலக்டட் போர்ஷன் மட்டும் ப்ளூ கலரில் ஹைலைட் பண்ணி காமிக்கும் ரிலீஸ் த மவுஸ் பட்டன் வென் த ரெக்வயர்ட் போர்ஷன் ஆஃப் த டெக்ஸ்ட் இஸ் செலக்டட் ஸோ நமக்கு செலக்ட் பண்ண உடனே நம்ம மவுஸ் லெஃப்ட் மவுஸ் பட்டனில் நம்ம ப்ரெஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா ஹோல்டு பண்ணியிருக்கோம் இல்லையா அதை வந்து ரிலீஸ் பண்ணிக்கலாம் இப்போ செலக்ட் ஆகிடும் ஏன் செலக்ட் பண்ணுறோம் அப்படின்னா கட் காப்பி பேஸ்ட்டுக்காக நம்ம ஓகே கட் பண்ணுவோம் இல்லை காப்பி பண்ணுவோம் இல்லை ஏதாவது ஃபார்மேட்ஸ் அப்ளை பண்ணுவோம் நம்ம செலக்ட் பண்ணுவோம் ஓகே ஸோ அதே மாதிரி கீபோர்டு யூஸ் பண்ணி எப்படி நம்ம செலக்ட் பண்ணுறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள் மூவ் த இன்சர்ஷன் பாயிண்ட் த பிகினிங் ஆஃப் த டெக்ஸ்ட் hold the shift key and use the movement keys to drag across the required portion when the required portion is selected release the shift key the selected text will be highlighted so idu erku nam shift use panni paathom illai adhe maari dhaan so enna pannum keyboard la shift key use pannite nama starting of the text la first click panikkanum insertion pointer adukapra shift key press pannite so endha side la ungalku venumo andha side arrow use pannunga left la select pannuma ரைட்டில் செலக்ட் பண்ணுமோ இல்லை டவுன் அரை ப்ரெஸ் பண்ணுமோ இல்லை மேலே டேப் அரை ப்ரெஸ் பண்ணுமோ ஸோ எது வேணுமோ நம்ம அதை ப்ரெஸ் பண்ணிக்கலாம் நம்ம ரைட்டை ப்ரெஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுவோம் ஒன் பை ஒன் லைனாகவே நமக்கு செலக்ட் ஆகிடும் ஓகே ஸோ அப்போ நம்ம செலக்ட் பண்ண போர்ஷன் வந்து ஹைலைட்டடாக இருக்கும் ஸோ நம்ம வந்து அதை வந்து ஃபர்தர் யூஸ் பண்ணிக்கலாம் ஃபார்மேட் பண்ணவோ இல்லை கட் பண்ணுறதுக்கோ இல்லை காப்பி பண்ணவோ நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் செலெக்ஷன் யூஸிங் ஷார்ட்கட் கீஸ் ஷார்ட்கட்டாக என்னென்ன பார்க்கலாம் ஷார்ட்கட்ஸ் கீஸ் ஹெல்ப் டு செலக்ட் த டெக்ஸ்ட் குயிக்லி அண்ட் ஈஸிலி டு செலக்ட் எ வேர்டு டபுள் கிளிக் ஆன் எ வேர்டு டு செலக்ட் த என்டையர் டாக்குமெண்ட் ப்ளஸ் கண்ட்ரோல் ப்ளஸ் சி இப்போ நம்ம வந்து ஒவ்வொரு வேர்டாக செலக்ட் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன் அந்த வேர்டுக்கு முன்னாடி மவுஸை வந்து நம்ம டபுள் கிளிக் பண்ணோம் அப்படின்னா அந்த ஒரு வேர்டு மட்டும் செலக்ட் ஆகும் ஓகேங்களா அதுவே அந்த லைன் ஃபுல்லாக நமக்கு வேணும் அப்படின்னா அதுவே ட்ரிபிள் கிளிக் பண்ணால் அந்த லைன் ஃபுல்லாகவே நமக்கு செலக்ட் ஆகிடும் அந்த டாக்குமெண்ட்டு ஃபுல்லாகவே நமக்கு வந்து செலக்ட் ஆகணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம்னா கண்ட்ரோல் ப்ளஸ் சி அப்படின்ற கீயை கொடுத்தா அந்த டாக்குமெண்ட்டில் ஒரு 1000 பேஜ் இருந்தாலும் சரி எல்லாமே செலக்ட் ஆகிடும் ஓகே அதுதான் வந்து நம்ம கண்ட்ரோல் ப்ளஸ் ஏ அப்படின்ற கீயை வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம் ஓகே சரி இப்போ செலக்ட் பண்ணிட்டோம் டெக்ஸ்ட் ஸோ இதை வந்து நம்ம வந்து எப்படி காப்பி பண்ணலாம் இல்லாட்டி எப்படி மூவ் பண்ணலாம் மூவ் அப்படின்னா கட் பண்ணுறது தான் ஓகே ஸோ மூவ் காப்பி அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா அது ஸோ மூவிங் டெக்ஸ்ட் பார்க்கலாம் டு மூவ் ஏ டெக்ஸ்ட் ஃப்ரம் ஒன் லொக்கேஷன் டு அனதர் செலக்ட் த டெக்ஸ்ட் டு பி மூவ் கிளிக் கண்ட்ரோல் ப்ளஸ் எக்ஸ் ஆர் கட் ஐகான் ஆர் எடிட் கட் இப்போ நான் வந்து நம்ம வந்து இப்போ எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா ஒரு புக் இருக்குது ஸோ அந்த புக்கில் ஒரு இமேஜ் உங்களுக்கு வேணும்னு வச்சுக்கோங்களேன் அந்த இமேஜை கட் பண்ணி எடுத்துட்டீங்க அப்போ அந்த இடத்துல அந்த இமேஜ் இருக்குமா அந்த புக்கில் அப்படின்னா இருக்காது அதை எடுத்துகிட்டு போயிட்டு வேறு ஒரு புக்கில் ஒட்டிட்டீங்க இப்போ அதை ஒட்டிட்டீங்க அப்படின்னா அந்த என்ன பண்ணுவோம் அது வந்து அந்த புக்கில் இருக்கும் இல்லையா ஸோ அதான் பேஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த புக்கில் இருக்கும் அதே மாதிரி தான் நம்ம வந்து டாக்குமெண்ட்டில் நமக்கு தேவையில்லாத டெக்ஸ்ட்டை கட் பண்ணி எடுத்தாச்சு அப்படின்னா அந்த டாக்குமெண்ட்டில் அந்த பார்ட் மட்டும் இருக்காது நம்ம வேறு எங்கே வேணுமோ அந்த இடத்துல வச்சு நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம் அதுதான் வந்து நம்ம மூவ் அப்படின்னு சொல்கிறோம் ஆர் கட் அப்படின்னு சொல்கிறோம் ஓகே ஸோ அதுக்கு ஷார்ட்கட் கீ கண்ட்ரோல் ப்ளஸ் எக்ஸ் நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு அந்த டெக்ஸ்ட்டை கண்ட்ரோல் ப்ளஸ் எக்ஸ் அப்படின்ற கீயை நம்ம கீபோர்டில் ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த போர்ஷன் கட் ஆகிடும் அப்படி இல்லைனா கட் ஐகான் நம்ம ஷார்ட்டாக வந்து டூல் பாரில் இருக்கும்னு சொன்னாலே ஐகான்ஸ் ஸோ சிசர் மாதிரி ஒரு ஐகான் இருக்கும் அதை பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஞாபகம் வரும் ஸோ சிசரை ஞாபகம் வச்சுக்கினாலே எக்ஸ் ஷார்ட்கட் வந்து எக்ஸ் அப்படின்னு உங்களுக்கு ஞாபகத்தில் வந்துடும் ஸோ அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ கட்டை போயிட்டு அந்த ஐக்கான் நம்ம கிளிக் பண்ணாலும் அந்த டெக்ஸ்ட்டு செலக்ட் பண்ணி வச்சுருக்க டெக்ஸ்ட் கட் ஆகிடும் அப்படி இல்லைனா எடிட் மெனு இருக்குது பாருங்கள் எடிட் மெனுவில் போயிட்டு கட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த ஆப்ஷனை கொடுத்து கூட நீங்கள் கட் பண்ணிக்கலாம் ஓகே
இந்த த்ரீ மெத்தடில் நீங்கள் கட் பண்ணிக்கலாம். த டெக்ஸ்ட் இஸ் ரிமூவ்ட் ஃப்ரம் த சோர்ஸ் லொக்கேஷன் அண்ட் பிளேஸ்ட் இன் த கிளிப் போர்ட். அப்போ நம்மளை செலக்ட் பண்ண லொக்கேஷனில் நாம் கட் பண்ணது ரிமூவ் ஆகிடும். டேக் த இன்சர்ஷன் பாயிண்டர் டு த நியூ லொக்கேஷன் டு மூவ்டு அண்ட் கிளிக் கண்ட்ரோல் ப்ளஸ் வி ஆர் பேஸ்ட் ஐக்கான் ஆர் எடிட் பேஸ்ட். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஸோ கட் பண்ணியாச்சு, அடுத்தது நம்ம வேறு ஒரு லொக்கேஷனை சூஸ் பண்ணுறோம். அந்த டாக்குமெண்ட்டில் வேறு ஒரு பிளேஸில் போயிட்டு இன்சர்ஷன் பாயிண்ட்டை கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ணிவிட்டு அங்கே போயிட்டு கண்ட்ரோல் ப்ளஸ் வி அப்படின்ற கீயை ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா நாம் கட் பண்ண அந்த டெக்ஸ்ட்டு வந்து அங்கே பேஸ்ட் ஆகிடும். பேஸ்ட்டுக்கான ஷார்ட்கட் தான் கண்ட்ரோல் ப்ளஸ் வின்றது. ஓகே, அப்படி இல்லைன்னா பேஸ்ட் ஐக்கானை கூட நம்ம ப்ரெஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா எடிட்டில் போயிட்டு பேஸ்ட் அப்படின்ற ஆப்ஷனையும் சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ண அந்த டேட்டா அங்கே ஃபுல்லாக மூவ் ஆகிடும். த ரெக்யர்ட் டெக்ஸ்ட் இஸ் மூவ் டு த நியூ லொக்கேஷன். ஸோ நம்ம கட் பண்ண போர்ஷன் வேறு ஒரு நியூ லொக்கேஷனுக்கு வந்துருச்சு. இப்படி தான் நம்ம கட் பண்ணுறோம். இதே மாதிரி தான் காப்பி. டு காப்பி எ டெக்ஸ்ட் ஃப்ரம் ஒன் லொக்கேஷன் டு அனதர் செலக்ட் த டெக்ஸ்ட் டு பி காப்பிட். கிளிக் கண்ட்ரோல் ப்ளஸ் சி ஆர் காப்பி ஐக்கான் ஆர் எடிட் காப்பி. எ டூப்ளிகேட் காப்பி ஆஃப் த டெக்ஸ்ட் இஸ் மேட் அண்ட் சென்ட் டு த கிளிப் போர்ட். இப்போ காப்பி அப்படின்றது என்ன, இப்போ நம்ம ஒரு பேப்பர் வச்சுருக்கோம், ஸோ பிரிண்ட் அதை போயிட்டு இன்னொரு காப்பி ஜெராக்ஸ் எடுக்கும். அப்போ ஜெராக்ஸ் எடுக்கும்போது நம்ம ஒரிஜினல் காப்பியில் இருக்கிற டெக்ஸ்ட் வந்து டெலீட் ஆகிடுமா அப்படின்னா டெலீட் ஆகாது, அதுலேயும் இருக்கும் இதையும் இருக்கும், அதே மாதிரி தான் வந்து காப்பின். அப்போ ஒரு இடத்துல இருக்கிறத காப்பி பண்ணோம் அப்படின்னா அங்கேயும் அந்த டெக்ஸ்ட் இருக்கும், டெலீட் ஆகாது. திரும்ப நமக்கு எங்கே வேணாலும் அதை நம்ம பேஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். அதேன்னு அதே கண்டென்ட் அப்படியே நமக்கு வரும், அதுதான் வந்து காப்பி. இதை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறதுனா ஃபஸ்ட்டு டெக்ஸ்ட்டை வந்து செலக்ட் பண்ணிக்கணும். கண்ட்ரோல் ப்ளஸ் சி அப்படின்ற கீயை வந்து நம்ம ப்ரெஸ் பண்ணிக்கணும். இப்போ ப்ரெஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா என்ன ஆகும், ஸோ அந்த டெக்ஸ்ட் வந்து காப்பி ஆகிடும். அப்படி இல்லாட்டி காப்பி ஐக்கானை கூட போய் கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு தேவையான இடத்துல நம்மளோட இன்சர்ஷன் பாயிண்ட் எடுத்துகிட்டு போய் கிளிக் பண்ணிவிட்டு அந்த லொக்கேஷனில் எடிட்டில் போய்ட்டு காப்பி அப்படின்னு கொடுத்தாலும் காப்பி ஆகிடும். ஓகேங்களா? ஸோ அதுதான் கிளிக் கண்ட்ரோல் ப்ளஸ் சி அப்படின்னா காப்பி, அது கண்ட்ரோல் ப்ளஸ் வினா பேஸ்ட். ஸோ முன்னாடி பார்த்த மாதிரி தான் பேஸ்ட்டுக்கான ஷார்ட்கட். ஸோ அதை யூஸ் பண்ணி நமக்கு தேவையான இடத்துல நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கான ஷார்ட்கட் கீஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஷார்ட்கட் கீஸ் எல்லாமே நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம். ஓகே, ஆமாம் பேஸ் ஸ்பெஷல். ஸோ பேஸ் ஸ்பெஷல் அப்படின்னா வென் யூ மூவ் அவர் காப்பி செலக்டட் டெக்ஸ்ட் த பேஸ்ட் ஆப்ஷன் இஸ் யூஸ் டு சென்ட் த இன்ஃபர்மேஷன் ஆஸ் ஏ ஹோல். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து பேஸ்ட் ஸ்பெஷலை வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, பேஸ்ட் ஆப்ஷன் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி தான் நம்ம வந்து பேஸ்ட் ஸ்பெஷல். ஸோ என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்க்கலாம். டு மூவ் ஆர் காப்பி ஒன்லி சம் அஸ்பெக்ட் ஆஃப் டேட்டா லைக் ஒன்லி இட்ஸ் ஃபார்மேட்டிங் ஆர் ஒன்லி வேல்யூ த பேஸ்ட் ஸ்பெஷல் ஆப்ஷன் இஸ் யூஸ். டு யூஸ் பேஸ்ட் ஸ்பெஷல் ஆப்ஷன் செலக்ட் த டெக்ஸ்ட் அண்ட் அப்ளை மூவ் ஆர் காப்பி தென் அட் த டெஸ்டினேஷன் லொக்கேஷன். ஸோ பேஸ்ட் ஸ்பெஷல் பாருங்கள், இப்போ வந்து நம்ம வந்து ஒரு பர்டிகுலர் டெக்ஸ்ட்டை வந்து நம்ம காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணோம் அப்படின்னா அப்படியே என்ன ஆகணும்னா பேஸ்ட் ஆகிடும். பட் பேஸ்ட் ஸ்பெஷல் பார்த்திங்கன்னா நம்ம அந்த டெக்ஸ்ட்டில் என்னென்ன ஃபார்மேட்ஸ் அப்ளை பண்ணியிருக்கோமோ அந்த வேல்யூவோட நமக்கு வந்து பேஸ்ட் ஆகிடும், அதுதான் வந்து பேஸ்ட் ஸ்பெஷல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இதுக்கான ஷார்ட்கட் கீ தான் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. எடிட்டில் போயிட்டு பேஸ்ட் ஸ்பெஷல் அப்படின்ற கீயை வந்து நம்ம கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ பேஸ்ட் ஸ்பெஷல் அப்படின்னு நம்ம கிளிக் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா அதுக்கான ஷார்ட்கட் கீ கண்ட்ரோல் ப்ளஸ் ஷிஃப்ட் ப்ளஸ் பி. ஸோ நல்லா ஞாபகம், கண்ட்ரோல் ப்ளஸ் பி அப்படின்றது பேஸ்ட்டு, அதுவே கண்ட்ரோல் ப்ளஸ் ஷிஃப்ட் ப்ளஸ் வி அப்படின்னா பேஸ்ட் ஸ்பெஷல் ஆர் ஆல்ட் ப்ளஸ் இ ப்ளஸ் எஸ் த பேஸ்ட் ஸ்பெஷல் டயலாக் பாக்ஸ் ஓப்பன். ஸோ நமக்கு அப்படி இல்லைன்னா கண்ட்ரோல் ஆல்ட் ப்ளஸ் இ ப்ளஸ் எஸ் இது வந்து டிஃப்ரெண்ட்டான ஒரு கீ. ஸோ இதை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க, இது வந்து ஒன் மார்க்கில் அடிக்கடி கேட்கக்கூடிய க்வெஸ்சன். ஓகே, ஸோ ஆல்ட் ப்ளஸ் இ ப்ளஸ் எஸ்ன்றதும் பேஸ்ட் ஸ்பெஷலுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம். த பேஸ்ட் ஸ்பெஷல் மெனு வேரியஸ் டிபெண்டிங் அப்பான் த ஒரிஜின் அண்ட் ஃபார்மேட்டிங் ஆஃப் த டெக்ஸ்ட் டு பி பேஸ்டட். ஸோ அதான் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அந்த ஃபார்மேட்டோட டெக்ஸ்ட் வந்து நம்ம பேஸ்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம். அது இல்லாமல் இன்னொரு மெத்தட் இருக்குது. ஸோ செலக்ட் டிடிஇ டைனமிக் டேட்டா எக்ஸ்சேஞ்ச். ஸோ இது வந்து கேட்பாங்க ஃபுல் ஃபார்மில் வந்து டிடிஇ அப்படின்னா என்ன, அதோடைய ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து ஒன் மார்க்கில் கேட்பாங்க. ஸ்பெல்லிங்கை சேஞ்ச் பண்ணி கேட்பாங்க, எல்லாமே டைனமிக் மாதிரி தான் இருக்கும் ஆனால் ஸ்பெல்லிங் வந்து சேஞ்சஸாக இருக்கும். ஓகே, ஸோ டைனமிக் டேட்டா எக்ஸ்சேஞ்ச் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. லிங்க் ஃப்ரம் த பேஸ்ட் ஸ்பெஷல் டயலாக் பாக்ஸ். ஸோ இதை வந்து நம்ம வந்து செலக்ட் பண்ணுவோம். பேஸ்ட் ஸ்பெஷல் கிளிக் பண்ண உடனே நமக்கு வந்து இந்த மாதிரி ஒரு டிடி அந்த டைலாக் பாக்ஸ் வரும், அதில் போய்ட்டு நம்ம சூஸ் பண்ணிக்கணும் எதில் போய்ட்டு நம்ம பேஸ்ட் பண்ண போகிறோம். வேறு ஒரு ஆப்ஜெக்டில் கூட நம்ம பேஸ்ட் பண்ணுறோம், அதுக்கு தான் வந்து இதை நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகே, அதை வந்து நம்ம வந்து சூஸ் பண்ணிக்கணும். செலக்ட் த டைப் ஆஃப் அப்ளிகேஷன் அண்ட் கிளிக் த ஓகே பட்டன். த காப்பீடு டேட்டா இஸ் பேஸ்டட் இன் டு த டாக்குமெண்ட் வித் எ லிங்க்.
இப்போ நம்ம சூஸ் பண்ணியாச்சு. ஸோ பாருங்கள், ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டர் அதை நம்ம சூஸ் பண்ணுறோம், இல்லை ஏதாவது வேறு ஏதாவது இதில் நிறைய ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதில் இதுலேருந்து நம்ம எடுக்கிறோன்னா டிடி லிங்க் எடுத்துக்கிறோம். எடுத்துகிட்டு போய்ட்டு நம்ம பேஸ்ட்டு கொடுக்குறோம், செலக்ட் பண்ணிட்டு ஓகே கொடுத்தோம் அப்படின்னா, ஸோ நம்ம செலக்ட் பண்ண அப்ளிகேஷனில் நமக்கு வந்து அந்த டேட்டாஸ் வந்து பேஸ்ட் ஆகிடும். ஓகேங்களா, இந்த காப்பி டேட்டா இஸ் பேஸ்ட் ஆகிடும் இன்டு டாக்குமெண்ட்டு, லிங்க்காக வந்து நமக்கு காப்பி ஆகிடும்ன்றாங்க, அதாவது பேஸ்ட் ஆகிடும்ன்றாங்க. ஓகே, DDE is a mechanism whereby the source data can be pasted in the destination as a linked. ஓகேங்களா, ஸோ பாருங்கள் இது வந்து லிங்க்காக தான் நம்ம காம்பி ஆகும். ஓகேங்களா, ஸோ அதை நம்ம கிளிக் பண்ணும்போது அந்த அப்ளிகேஷனே அப்படியே ஓப்பன் ஆகும். இப்போ நான் ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டர்லேருந்து நான் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணோன்னா அந்த லிங்க் இருக்கும், அதை கிளிக் பண்ண உடனே அந்த அப்ளிகேஷனில் நம்ம அதை அப்படியே ஓப்பன் பண்ணி நமக்கு காமிக்கும். ஓகேங்களா, அதுதான் வந்து DDE வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம், DDE லிங்க். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஹெல்ப். ஸோ ஹெல்ப் சிஸ்டம் இந்த ஐட்டர் ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டர் ப்ரொவைட் செவரல் ஃபார்ம்ஸ் ஆஃப் ஹெல்ப் பை ப்ரெஸிங் F1 ஆர் செலக்ட் ஹெல்ப் ஃப்ரம் த மெனு பார், த ஹெல்ப் விண்டோ அப்பியர்ஸ் அஸ் ஷோன் பிலோ. ஸோ ஹெல்ப் கொடுத்தாச்சு பாருங்க. ஸோ நமக்கு தேவையான ஏதாவது அந்த ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டர் பற்றி ஏதாவது தெரியணுன்னா அதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஹெல்ப் விண்டோ போய் நம்ம கிளிக் பண்ணோம்னா, ஸோ இந்த மாதிரி ஒரு விண்டோ வரும், அதில் போய்ட்டு நம்ம யூஸ் பண்ணி என்ன டவுட்ஸ் வேணாலும் நம்ம பார்த்துக்கலாம். அதுக்கு ஷார்ட்கட் கீ வந்து F1, இதுவும் அடிக்கடி கேட்பாங்க ஹெல்ப்புக்கான ஷார்ட்கட் கீ என்ன அப்படின்னு கேட்பாங்க. F1 டு ஆக்டிவேட் டூல் டிப்ஸ் எக்ஸ்டெண்டட் டிப்ஸ் அண்ட் த ஹெல்ப் ஏஜென்ட் கிளிக் டூல்ஸ் ஆப்ஷன்ஸ் ஓப்பன் ஆஃபீஸ். ஸோ ஆக்டிவ் டூல் டிப்ஸில் பாருங்கள். ஸோ இதில் பாருங்கள் டூல்ஸில் ஆப்ஷன்ஸ் ஓப்பன் ஆஃபீஸ் இருக்கு. ஃபார் ஏ மோர் டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன் செலக்ட் ஹெல்ப் வாட் இஸ் திஸ் அண்ட் ஹோல்ட் த மோஸ்ட் பாயிண்டர் ஓவர் த ஐகான் வேர் யூ வாண்ட் மோர் ஹெல்ப். ஓகேவா, ஸோ இது ஹெல்ப்பில் போய்ட்டு வாட் இஸ் திஸ்ன்னு இருக்கும் பாருங்கள், அங்கே போய்ட்டு நமக்கு என்ன வேணுமோ, ஸோ எந்த பற்றி டீட்டெயில் வேணுமோ அங்கே நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அதுக்கான சொல்யூஷன் வந்து நம்ம காமிப்போம். ஓகே, இதுதான் வந்து ஹெல்ப் விண்டோ. ஓகே, ஸோ இதில் வந்து 6th சாப்டரில் Part 1 நம்ம பார்த்துருக்கோம். ஸோ ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டர் எப்படி ஓப்பன் பண்ணுறது, அதில் அதோடைய பார்ட்ஸ் என்ன, அதில் என்னென்ன காம்போனன்ட்ஸ் இருக்குது, அதில் ஆப்ஷன்ஸ்லாம் எப்படி யூஸ் பண்ணுறது, டூல் பார்னா என்ன, மெனு பார்னா என்னென்னு எல்லாத்தையும் பார்த்தோம். மெனுக்குள்ளே மோஸ்ட்லி நம்ம யூஸ் பண்ணக்கூடிய கட் காப்பி பேஸ்ட் நியூ ஓப்பன் சேவ் ஓகே ஹெல்ப் இதை பற்றி நம்ம பார்த்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் Part 2 உடைய கண்டினியூஷனை நம்ம வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். ஓகே, Part 2 வெரி இம்பார்ட்டன்ட், ஃபார்மேட்டிங் டெக்ஸ்ட் அண்ட் பேராகிராஃப்.